வணக்கம், நான் உங்கள் பாலகிருஷ்ணன் பெருமாள், கோவை பாலை டிவிக்காக. கோவை பாலை டிவியில் சப்ஸ்கிரைப் பட்டனை எப்படி கிரியேட் பண்ணுன்ட்டு டைம் மாஸ்டர் வச்சு தான் நானே கிரியேட் பண்ணேன். இப்போ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறத உங்களுக்கு காட்டுறேன். மறுபடியும் நான் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு உங்களுக்கும் காட்டுறேன், அதை பாருங்கள். மறுபடியும் பாருங்கள். சரி, நான் இது எப்படி கிரியேட் பண்ணுன்ட்டு உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். அதுக்கு இந்த ப்ளஸ் பட்டனு, டைன் மாஸ்டரில் ப்ளஸ் பட்டனை அமுத்துறீங்க. அமுத்தினோன்னு இந்த நம்மளுக்கு எந்த அளவு வீடியோ வேணுமோ அந்த ரைசிங் வந்து இது பண்ணுறீங்க. நாம் இப்போ வந்து யூடியூப்புக்கு போடுறதுனால 16.9 அதையே அமுத்துறேன். வந்துருச்சு. இதுக்கு நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிறோம். இப்போ நான் கருப்பு மேட்டு தான் இருக்குது, அதனால் கருப்பாக எடுத்துட்டேன். 10 நிமிஷம் போகுது. அதுக்கு எனக்கு இப்போ 10 செகண்ட் போகுது. அதுக்கு இப்போ நான் வந்து இந்த லெஃப்டை கட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த இடத்த லெஃப்ட் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டேன். இதையே கலர் மாற்றணும், க்ரீன் கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் இது பண்ண முடியும். க்ரீன் தொட்டுட்டேன், க்ரீன் கீழே இங்கே வந்துருச்சு. இப்போ இன் ரைட் மார்க்கை தொடறேன். தொட்டோன்னே க்ரீன் இதில் அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இது போதும்னு சொல்லிட்டு மறுபடியும் ரைட் மார்க்கை தொடறேன். தொட்டுட்டு இதில் நம்ம கோவை பாலு டிவி லேக்கோவை கொண்டு வரேன். ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், பாருங்கள். இதான் இந்த லோகோவை எனக்கு இந்த ஃபுல்லாக எழுதிக்கிறேன். எழுதிட்டு இதையே இந்த இடத்துல கொண்டு வர்றோம். இதை நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். அடுத்தது நம்மளுக்கு இன்ட் மார்க்கு ரைட் மார்க்கை தொட்டுக்கிறேன். நமக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் வேணும், அதுக்கு அங்கேயே போகிறோம். சப்ஸ்கிரைப் நவ் வந்துருச்சு, அதையும் நம்ம சீரியஸ் பண்ணிக்கிறேன். நல்ல ஒன்று கொஞ்சம் சின்ன பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக அதை முட்டி எழுதிக்கிறேன். 52 எனக்கு தேவையான அளவு கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து ரெண்டுமே உள்ளே போயிட்டு வர மாதிரி. இதுக்கு என்ன செய்யணும்னா இந்த மாதிரி வரும். இதை நம்ம எத்தனை வேணால் வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லோவாக வரும், ஸ்லோவாக போகும். இதே ஒன்று. அதே மாதிரி இதுக்கு வைக்கிறதுக்கு லேகோவில் வைக்கிறதுக்கு அதே மாதிரி ஸ்கேல் அப் வந்துடும். நம்பர் இது எத்தனை வேணால் நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் நான் ஒன்றில் வைக்கிறேன். ஒன்றில் வச்சா ரெண்டும் சேமாக வரும். பாருங்கள், இது வந்து மறுபடியும் அவுட் அனிமேஷன் ஸ்கேல் டவுன் போயும். அதுவும் ஒன்றில் தான் வைக்கிறேன். இப்போ ரைட் மார்க் கொடுத்துக்கிறேன். அடுத்தது இதுக்கு ஒரு அவுட் அனிமேஷன், அதுக்கும் ஸ்கேல் டவுன் வச்சாச்சு. அதுவும் ஒன்று தான். இப்போ பாருங்கள், போகுமா? இன்னும் போகும். இப்போ இது முடிகிற ஓரத்தில், இது போகிற ஓரத்தில் சப்ஸ்கிரைப்
போட்டு வைக்கணும். இந்த இடத்துல அதுக்கு ஓவர்லேயே தொடணும், ஹார்ட் போட்டது. எல்லாமே உள்ளுக்குள்ளே டவுன்லோட் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கீங்க. இதில் குர்சோஸ் அப்படின்ட்டு அதில் வச்சுருக்குது பட்டனு. இந்த பெல்ட்டில் பட்டன் இதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக்கிக்கலாம், சின்னதாக்கி இங்கே கொண்டு வரலாம், இன்னும் சின்னதாகிக்கலாம். பெல் பட்டன் ஓரத்தில் கொண்டு விடுறேன், இன்னும் கொஞ்சம் முன்னாடி வைக்கணும். பெல் அடித்து பின்னாடி போகணும். இப்போ இதுக்கு மியூசிக் சேர்த்தணும், அதுக்கு மறுபடியும் டிக் மார்க்கை அடிக்கணும். அடித்தாச்சு. இப்போ மியூசிக் சேர்த்துறேன். மியூசிக் அசியேட்ஸ்னு சொல்லிட்டு அதிக இது பண்ணுறேன். பண்ணியாச்சுன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தேன்னா பெல் 2.1 அதுதான் எனக்கு தோதாக இருந்தது. அதை சவுண்டு நல்லா ஃபைட்டாக கேட்கு. அதான் இந்த பட்டனை இங்கே செட் பண்ணுறேன். செட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள், இதாங்க சப்ரஸ் பட்டனு. கோவை பால் டிவியை பாருங்கள், மறக்காமல் சப்ரஸ் பட்டன் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்துனா பார்த்தாது, ஆல் பட்டன் அமுத்தி இது போல் டெக் வீடியோக்கள் மற்ற எல்லா வீடியோக்களையும் பாருங்கள். பாருங்கள் நான் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன்ட்டு. நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணு. இதையே நம்ம ஸ்க்ரீனில் வச்சு சப்ரஸ் பண்ண சொல்லலாம். எல்லாத்தையும் ஃபுல் வீடியோ பாருங்க முழுசா. இவ்வளோதான். இது போல் வீடியோவுக்கான கோவை குவாலிட்டி வியை சப்ரஸ் பண்ணுங்க. இது எப்படியே என்ன செய்யலைன்னு எக்ஸ்போர்ட் அமுத்துனா நம்மளுக்கு தேவையான இது கீழே எழுதிட்டு வந்துக்கலாம். இவ்வளோ தூரம் எழுதிக்கலாம். 16 MB வருது. ஃபுல்லாகவும் முழுத்துக்கலாம், கம்மியாகவும் முழுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரியே எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இது நம்ம வீடியோகளுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள், நம்மளே இந்த கிரீன் ஷாட்டை வச்சு இது பண்ணிக்கலாம். அப்புறம் பின்னாடி குரோமோசோமை வச்சு கரெக்ட் பண்ண அது கிரீன் எல்லாமே அழிஞ்சிடும். ஆல்ரெடி என் வீடியோஸ் வரும்போது அதில் பாருங்கள், நான் இப்படி தான் கிரியேட் பண்ணுறேன், நான் கரெக்டாக கிரியேட் பண்ணுறேன்னா அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நன்றி, வணக்கம். உங்கள் பாலகிருஷ்ணன் பெருமாள், கோவை பாலி டிவிக்காக. மறக்காமல் கோவை பாலி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சேனல் நம் இது கோவை பாலு டிவி. இது ஒரு யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.